அதுக்கு அடுத்தது இறந்தவர்களை கேள்வி கேட்கிறாள் பேரக்கான. இறந்தவர்களை கிபிலாவை நோக்கி கால் நீட்டி எதற்காக படுக்க வைக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார். இப்போ இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், இறந்து போன ஆட்களை வைக்கும் பொழுது அப்படி வைக்கிறாங்க போல இருக்கு. எப்படி வைக்கிறாங்கன்னா கால் கிபிலா பக்கம் இருக்குது, கிபிலா பக்கம் கால் நிற்கிற மாதிரி வைக்கிறாங்களே, ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தவரை வைக்கிறதுக்குண்டு ஒரு முறை மார்க்கத்தில் கிடையாது. நம்ம வீடு அமைப்பு பொறுத்த விஷயம், சின்ன குறுக்கு நடுக்காக இருந்துச்சுன்னா அஞ்சுக்கு அஞ்சாக இருந்தால் அதை செய்ய முடியாது, வைக்க முடியும், இப்படி தான் திருப்பி வைக்கணும், இப்படி திரிக்க முடியாது, அப்படி நம்ம வீட்டு வசதியில் அந்த பாடி எப்படி வைக்க முடியுமோ அப்படி வைத்து கொள்ளணுமே தவிர அதுக்கு இந்த பக்கம் தான் மூஞ்சி இருக்கணும், இந்த பக்கம் தலை இருக்கணும், இந்த பக்கம் கால் இருக்கணும், வடக்கு பக்கம் அது இருக்கணும், இதாக இருக்கணும்னா அப்படி மார்க்கத்தில் கிடையாது. என்ன இருக்குன்னு கேட்டால் சில ஹதீஸுகள் இருக்குது. அதாவது காபத்துல்லா என்பது உயிரோடு உள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் கிபிலாவாக இருக்கிறது அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. காபா என்பது யாருக்கு கிபிலாவாம், உசுரோடு உள்ளவனுக்கும் கிபிலா, இறந்து போனவனும் கிபிலா அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ இறந்து போனவனு கிபிலான்னா என்ன செய்யணும், இப்போ நமக்கே உடம்பு சரியில்லை உட்காந்து தொழுகிறோம் கிபிலாவை நோக்கி தொழுதுருவோம், படுத்து தொழுதா எப்படி தொழணும், படுத்து தொழுதா உசுரோட நோயாளியாக இருக்கிறீங்க கிபிலாவை நோக்கி தொழுகிறது எப்படி எப்படி நடைமுறைப்படுத்திங்க, காலை கிபிலா பக்கம் நீட்டு தான் தொழுக முடியும், அப்போ தான் தலை தானே கணக்கு, நமக்கு தலையை அந்த பக்கம் காலை இந்த பக்கம் தான் வந்துடும், ஒரு கழிச்சு படுத்தீங்கன்னா கிபிலாவை நோக்கினது ஆகாது. கிபிலாவை நோக்கிறதா இருந்தால் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்குறீங்க, இப்படி சாஞ்சிக்கிட்டு பார்க்குறீங்க, இப்படி மொத்தமாக சாஞ்சிட்டீங்க, அப்படி சாய போது காலை எங்கிட்டு இருக்கு, கிபிலா பக்கம் தான் இருக்கும். அதை நினச்சிக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்கன்னா கிபிலாவை நோக்கி தலை இருக்கணும், தலை வந்து கிபிலாவை நோக்கி இருக்கணும் என்று சொன்னால் படுத்த மேனிக்கு இருக்கிறவருக்கு காலும் கிபிலாவை நோக்கி தான் வந்துடும். கிபிலாவை நோக்கி தலை இருக்கணும்னு சொன்னால் காலை என்ன செய்யும், அது தான் வைக்கிறாங்க. கிபிலாவை நோக்கி என் காலை வைக்கிறாங்கன்னு சொன்னால் காலை வைக்கிற நோக்கம் இல்லை, தலையை வைக்கிறாங்க, காலை அதை சேர்ந்து பின்பற்றி போயிடுது. அப்போ கிபிலாவை நோக்கி அந்த தலை இருக்கணும் என்பதற்காக வேண்டி அப்படி செய்கிறாங்க. அதுக்கு அடிப்படை என்னென்னு கேட்டால் இந்த கிபிலாவாக அது இருக்குதுங்கிற அந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக இருக்குது. இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இதை அறிவிக்கிற ஆள் வந்து சரியான ஆள் கிடையாது. அப்துல் ஹமீத் இபின் சினான், இந்த ஹதீஸ் வந்து அபுதாவுதில் வருது, இன்னும் பல நூல்களில் வருது, அது எல்லாத்துலையும் என்ன வருதுன்னு கேட்டால் அப்துல் ஹமீத் பின் சினான் என்பவர் அறிவிக்கிறார். இவர் வந்து பலவீனமான ஆள், இவர் நல்ல ஆள் கிடையாது, இவருடைய ஹதீஸுகளை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸு போக்காக போயிடுது, இதை என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சில ஹதீஸ்கள் என்ன வருதுன்னு கேட்டால் இதே விஷயம் பைஹக்கியில் வருது, அது ஐயூப்புன்னு சொல்லி ஒரு ஆள் அறிவிக்கிறார். அவர் பலவீனமான ஆள், ரெண்டு அறிவிப்பு தான் வருது, ஒன்றில் வந்து அப்துல் ஹமீது பின் சினான் வர்றாரு, ஒன்றில் வந்து ஐயூப் வர்றார். இந்த ரெண்டு பலவீனமான ஆளுக்கு வர்ற காரணத்தினால் இந்த ஹதீஸை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதனுடைய முழு விவரம் வந்து ஹதீஸ் அறிவிப்பாளரோடு உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இன்றைக்கி அந்த ஆர்டிக்கலை போட்டு விட்ருக்கோம். கிபிலாவை நோக்கி வைக்கிற விஷயத்துக்கு என்ன செஞ்சுருக்குது ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம், ஆன்லைன் பிஜே டாட் இன்ல இருக்குது. அந்த ஆர்டிக்கலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஹதீஸ் இருக்குது, பலவீனமானது. அப்போ பலவீனம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அப்போ இறந்தவரை எப்படி வைக்கிறது, வசதி போல் வச்சுக்க வேண்டியதுதான், இப்படி தான் வைக்கணும்னு சட்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வீடு அமைப்புக்கு என்ன வசதி இருக்கோ அது மாதிரி வச்சுக்க, கால்நடி தலை பக்கம் வைக்கலாம், வடக்கு பக்கம் வைக்கலாம், தெற்கு பக்கம் வைங்க, மேற்கு வைங்க, கிழக்கு வைங்க, அது நம்மளுடைய வசதியை பொறுத்து முடிவு செய்யக்கூடிய விஷயமே தவிர மார்க்கத்தில் அதுக்குன்னு என்ன செய்யப்படலை, ஒரு விஷயம் சொல்லப்படலை.